இது நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியின் காலை செய்திகளை வழங்குவதற்காக தீபிகா. அரசு ஊழியர்களுக்கு உடனடியாக அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும், தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். அரவக்குறிச்சி உள்ளிட்ட மூன்று தொகுதிகளில் அதிமுக திமுக பணப்பட்டுவாடா செய்வதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. தேர்தல் ஆணையம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாகவும் விமர்சனம். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதில் முறைகேடு, சென்னையில் 8 இடங்களில் வருமான வரித்துறை விடிய விடிய அதிரடி சோதனை. இந்தியா ஜப்பான் இடையே அணுசக்தி உட்பட பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து, பசுமையான உலகை உருவாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என பிரதமர் மோடி பெருமிதம். சாராய வியாபாரி மல்லையாவுக்கு சொந்தமான 1620 கோடி சொத்துக்கள் முடக்கம், வங்கிக் கடன் மோசடி வழக்கில் அமலாக்கப் பிரிவு நடவடிக்கை. தமிழகம் முழுவதும் பணம் இல்லாமல் முடங்கியது ஏடிஎம் சேவைகள், பணம் எடுக்க முடியாமல் மக்கள் பரிதவிப்பு. சென்னையில் சின்னத்திரை நடிகையின் உடல் அழுகிய நிலையில் மீட்பு, காதல் தோல்வியால் தற்கொலையா கொலையா என போலீசார் விசாரணை. அரசு ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்த அகவிலைப்படி உயர்வை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்தபொழுது மத்திய அரசு தனது ஊழியர்களுக்கு எப்பொழுதெல்லாம் அகவிலைப்படி வழங்குகிறதோ அதே தேதியிட்டு தமிழக அரசு ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி வழங்க வேண்டும் என்ற நிரந்தர உத்தரவை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு வழங்கிய போதெல்லாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கும் ஊதிய உயர்வு வழங்கப்பட்டு வருவது நடைமுறையாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். 10 மாதங்கள் கடந்தும் தமிழக அரசு ஊழியர்களுக்கான 7வது சம்பளக்குழு பரிந்துரையின்படி ஊதியம் வழங்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள கேப்டன் விஜயகாந்த் சம்பளக்குழு பரிந்துரை நடைமுறைப்படுத்துவதில் தாமதம் ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். 7வது சம்பளக்குழு பரிந்துரை அமல்படுத்துவதில் காலதாமதமானால் இடைக்கால நிவாரணம் கூட வழங்காமல் எந்த அறிவிப்பும் வெளியிடப்படாமல் உள்ளது என்றும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி 1/7/2016 நாளிலிருந்து ஊதிய உயர்வு வழங்கப்பட்டுள்ளார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு அறிவித்துள்ள அகவிலைப்படி தமிழக அரசு ஊழியர்களுக்கு இந்நாள் வரை வழங்கப்படாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள கேப்டன், வரும் பொங்கல் பண்டிகைக்குள் 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி பணப்பயனையும் 1/7/2016 முதல் அகவிலைப்படி உயர்வை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் காலதாமதம் செய்தால் இந்த அரசு தன் விரல் கொண்டு கண்களை குத்திக் கொள்வது போலாகும் என்று கேப்டன் விமர்சித்துள்ளார். தேர்தல் ஆணையம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்துவிட்டனர் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் அரவை முத்துவை ஆதரித்து விஸ்வநாதபுரி, புன்னசந்தத்திரம், சாலிப்பாளையம், அரியூர், எல்லமேடு உட்பட தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தொகுதியில் நிலவும் அடிப்படை பிரச்சினைகள் குறித்து பட்டியலிட்டார். தமிழகத்தில் நிலவும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் திமுக அதிமுக தான் காரணம் என அவர் குற்றம் சாட்டினார். பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றி வரும் ஆளும் கட்சிக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இங்க தாதம்பாளையம் குளம் ஒண்ணு இருக்கு, அதோட பரப்பளவு மட்டும் 400 ஏக்கர். பல வருடமாக அந்த குளம் தூர்வாரப்படாததுனால இன்றைக்கு குடிக்கிறது கூட தண்ணீர் இல்லாத நிலைமை கரூர்ல இருக்கு. இன்னைக்கு மக்களுக்கு காசு கொடுத்த ஏமாற்றும் இந்த அதிமுக திமுக. உண்மையாக தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செஞ்சு அது மூலமா தொகுதியை முன்னேற்றுனா அந்த கட்சிகளை நாங்களே வரவேற்போம்.
அதெல்லாம் விட்டுட்டு வெறுமனே கூட்டத்தை காட்டணும், ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு லஞ்ச ஊழலுக்கு தான் வழிவாக்க பண்றாங்களே ஒழிய, இதனால தொகுதிக்கும் ஒண்ணும் நடக்க போறது கிடையாது, மக்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் நடக்க போறது இல்லை. ஆனால் நமது வெற்றி வேட்பாளராக முத்து அவர்களை முரசு சின்னத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வதன் மூலம் உறுதியாக இந்த பகுதிக்கு வேண்டிய அடிப்படை வசதிகளையும், இங்க இருக்கிற மக்களுக்கு குடிக்கிறதுக்கும் விவசாயத்திற்கும் தண்ணீர் கொண்டு வந்து இந்த தொகுதியை நிச்சயம் நாங்கள் முன்னேற்ற உங்களுக்காக பாடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டையே பாலைவனமாக மாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மணல் கொள்ளை விவகாரத்தை பேச முக ஸ்டாலினுக்கு எந்த தகுதியும் இல்லை என கண்டனம் தெரிவித்தார். இங்க ஒரு வார சந்தை இருக்கு, அந்த வார சந்தைக்கு ஒரு கட்டிடம் கட்டித்தரோம் சொல்லி இன்னைக்கு திமுக வேட்பாளராக இருக்கிற கேசிபி அவர்களும் மந்திரியாக இருந்த செந்தில் பாலாஜியும் உங்களுக்கு எத்தனையோ வாட்டி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த வார சந்தைக்கு ஒரு கட்டிடம் இங்க வந்துச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இதையெல்லாம் செய்ய தவறுனவங்க வெறும் ஓட்டுக்கு காசு கொடுக்கவும் பஸ் லாரி வச்சு கூட்டத்தை கூட்டு போகிறதுக்கு தான் இன்னைக்கு மும்முரமா இருக்காங்க. சோ அவங்களுடைய எண்ணம் மக்களை சந்திப்பதற்கோ தொகுதியை முன்னேற்றவோ இல்லை அப்படிங்கறத நீங்க எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்குங்க. பிரச்சனைகள்ல இருந்து நம்ம தொகுதியை காப்பாத்தணும்னா உங்க ஓட்டுகள் மூலமா தான் ஒரு மாற்றத்தை நீங்க தர முடியும். சிந்திச்சு நல்லபடியாக இந்த தொகுதி முன்னேற்றத்தை மனதில் கொண்டு இந்த மறுதேர்தலில் நியாயமான ஒரு தீர்ப்பை நமது முத்து அவர்களுக்கு முரசு சின்னத்தில் கொடுத்து வெற்றியை தாருங்கள். தமிழகத்தை பின்தங்கிய மாநிலமாக திமுகவும் அதிமுகவும் மாற்றிவிட்டதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். அதிமுகவும் திமுகவும் பணத்தை மட்டுமே நம்பி தேர்தல் களத்தில் உள்ளதாக குறிப்பிட்ட அவர், தேமுதிக மக்கள் பலத்தை மட்டுமே நம்பி இருப்பதாகவும் கூறினார். பாதிப்புக்குரிய ஒரு விஷயம் என்னன்னா கிரஷர். கிரஷர் இங்க வந்து பண்றதுனால விவசாய நிலங்கள் எல்லாமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு சைடு மணல் அள்ளுற பிரச்சனை, இன்னொரு பக்கம் தண்ணி இல்லை. இந்த மாதிரி இருக்கிறதுனால இன்னைக்கு அரவக்குறிச்சி தொகுதிய தமிழ்நாட்டில் மிகவும் பின்தங்கிய ஒரு தொகுதியாக மாற்றியிருக்கிறதா இந்த அதிமுக திமுக உடைய ஒரே சாதனையை தவிர வேற ஒன்னும் இல்ல. ஸ்டாலின் அவர்கள் இங்க வந்து பேசுறப்போ மிகப்பெரிய ஒரு காமெடியா ஒண்ணு பேசிட்டு போயிருக்கார். என்னன்னா உடனடியாக மணல் எடுக்கிறது இந்த அரசாங்கம் தடக்கிடையன்னா மிகப்பெரிய போராட்டத்துல திமுக இறங்கும் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கார். இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல மணலை அள்ளுறதே அவருடைய வேட்பாளர் கேசிபி தானே தவிர வேற யாரும் கிடையாது. அதனால யாரை ஏமாற்றுவதற்காக ஸ்டாலின் அவர்கள் இது போல பேசிக்கிட்டு இங்க அரவக்குறிச்சியில சுத்திட்டு இருக்காருன்றது புரியல நமக்கு. அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் மூன்று தொகுதிகளிலும் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்டு வருவதை தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டிய அவர், தேர்தல் ஆணையம் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து வருவதாக புகார் தெரிவித்தார். அரவக்குறிச்சி தொகுதியில திமுக அதிமுக சேர்ந்தவர்கள் ஓட்டுக்கு காசு, கூட்டத்தை கூட்டுறதுக்காக காசு, அதே போல பாத்தீங்கன்னா குடத்தை கொடுக்கறோம், புடவைய கொடுக்கறோம், கோட்டரை கொடுக்கறோம், பிரியாணி கொடுக்கறோம், இது தவிர வேற ஒண்ணும் தெரியாது. ஒரு மந்திரி இருந்திருக்காரு செந்தில் பாலாஜி அவர்கள், போக்குவரத்து துறை மந்திரி. ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லை. இங்க கரூர்ல இருந்து ஈரோடுக்கு செல்ற சாலையில நம்ம பார்த்தோம்னா ஒரு பஸ் வசதி கூட கிடையாது. போயிட்டு இந்த ஊருக்குள்ள வரணும்னா ரொம்ப நேரம் காத்திருந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அடிப்படை வசதியான குடி தண்ணீர் வசதிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஜப்பான் பிரதமர் ஜின்சோ அபேக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே டோக்கியோவில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே வரலாற்று சிறப்புமிக்க அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. கடந்த ஆண்டு டிசம்பரில் ஜப்பான் பிரதமர் ஜின்சோ அபே இந்திய சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் மேற்கொள்வது குறித்த உடன்பாடு எட்டப்பட்டது. இருப்பினும் சில பிரச்சனைகளை களைவதில் ஏற்பட்ட காலதாமதம் காரணமாக அந்த ஒப்பந்தம் இதுநாள் வரை கையெழுத்தாகாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் இரு நாட்கள் ஜப்பான் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் மோடி வர்த்தக மாநாடுகளில் கலந்து கொண்டார். அதன் பின்னர் பிரதமர் ஜின்சோவை சந்தித்து பேசியபோது அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது.
தூய்மையான பசுமையான உலகை உருவாக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். Today's signing of the agreement for cooperation in peaceful use of nuclear energy marks a historic step in our engagement to build a clean energy partnership. In terms of specific projects, we remain focused on making strong progress on the Mumbai-Ahmedabad high-speed rail project. இந்த வளர்ச்சி திட்ட அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதாரம் பாதுகாப்பு உறவுகள் மேம்படும் என்றும் அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் அதிக நிறுவனங்களை தொடங்க வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.